துளசிராஜ் தமிழ் சேனல். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக பெஞ்ச மழையில் சென்னையில் ஒரு பகுதி வந்து சுற்றுலா தலமாக மாறி போயிருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கொட்டி தீர்த்த மழையின் காரணமாக பூந்தமலை அடுத்து உள்ள தண்டலம் பகுதியில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடும் காட்சி இது. சவிதா மருத்துவமனையின் அடுத்து உள்ள பகுதி இது. சுத்தமான குடிநீர் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுவதை காணலாம். நம்ம சென்னையை சுற்றி நிறைய ஏரிகள் இருக்கு. அதில் குடிநீர் சப்ளை பண்ணக்கூடிய முக்கியமான நாலு ஏரி வந்து செம்பரப்பாக்கம் ஏரி, பூண்டி ஏரி, குழல் ஏரி, சோழவரம் ஏரி. ஸோ இந்த நாலு ஏரி தான் முக்கியமாக குடிநீர் சப்ளை வந்து சென்னைக்கு பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, பூண்டி ஏரியிலிருந்து செம்பரப்பாக்கம் ஏரிக்கு தண்ணி வடிகால் வழியாக வழிஞ்சு போகுது. அந்த இடம் இப்போ சுற்றுலா தலமாக மாறி போயிருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சுத்தமான குடிநீர் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுவதை இப்பொழுது பார்க்கலாம். இந்த இடம் பூந்தமல்லி அருகே உள்ள தண்டலம் பகுதியில் உள்ளது. வேலூரிலிருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக பூந்தமல்லி செல்லும் தேசிய நெடுஞ்சாலைக்கு மிக அருகில் உள்ளது இது. இது தேசிய நெடுஞ்சாலை என்பதால் மக்கள் கூட்டம் வந்து செல்ல மிக அருகில் உள்ள சுற்றுலாத்தலமாக இது மாறி வருகிறது. ஓகே, பூண்டி ஏரியை பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயம் பார்க்கலாம். பூண்டி ஏரி வந்து எப்படி வருது அப்படின்னாக்கா, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் கொசத்தலையர், அதாவது கொற்றலையர் அப்படின்ற ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆறு நடுவில் கட்டப்பட்ட ஒரு டேம் தான் வந்து பூண்டி டேம்னு சொல்லுவாங்க. இந்த டேமும் வந்து ஒரு 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது சென்னையில் இருந்து. இது ஒரு பாப்புலரான பிளேஸ் தான். பட் நம்ம பார்க்க போகிறது இதை பற்றி இல்லை. இந்த டேமில் தண்ணி நிரம்பி வழியும் போது அது செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வந்து சேரும். ஸோ அந்த தண்ணி வந்து எப்படி போகுது அப்படின்னாக்கா, தண்டலம் வழியாக சவிதா காலேஜ் பக்கத்தில் தண்டலம் வழியாக வந்து செம்பரம்பாக்கம் ஏரிக்கு போகுது. ஸோ அந்த இடம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் கொண்டாட்டத்தில் பயங்கர சுற்றுலாத்தலமாக மாறி போயிருக்கு. ஸோ அந்த இடத்த பற்றி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். செம்பரம்பாக்கம் ஏரின்னு சொன்னேன், அந்த ஏரி வந்துனாக்கா ஒரு 25 கிலோமீட்டர் சென்னையில் இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில், பூந்தமல்லியிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஸோ இந்த செம்பரப்பாக்கம் ஏரிக்கு தண்ணி எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூவம் ஆறு. கூவம் ஆறோட சுத்தமான தண்ணி வந்து செம்பரப்பாக்கம் ஏரியை தான் முதல்ல நிரப்புது. ஸோ அதுதான் அதோட மெயினான ரிசோர்ஸு. வேற எங்கிருந்து வருது அப்படின்னு சொன்னாக்கா, பூண்டி ஏரி நிரம்பி ஒழியும் போது இந்த ஏரிக்கு வந்து தண்ணி நிறைய வருது. ஸோ செம்பரப்பாக்கம் அவோட நீர்த்தேக்க அளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25 அடி வரைக்கும் வந்து தண்ணி சேமிக்கலாம். பாதுகாப்பான அளவு அப்படின்னு சொல்லும்போது 21 அடி 22 அடி வரைக்கும் வந்து பாதுகாப்பான உயரம் அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பகுதியை சேர்ந்த சதீஷ் என்ன சொல்கிறாருன்றத பாருங்கள். சதீஷ், நான் இந்த வழியாக தான் டெய்லியும் வேலைக்கு போவேன். இந்த ஏரி நீங்கள் பார்க்குற ஏரி வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆறோ ஏரியோ குளமோ ஒன்றும் கிடையாது. இது மழை சீசனில் மட்டும் இந்த ஏரி வந்து ஓட மாதிரி போகும். அது இந்த ஏரி வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பார்க்குறோன்னா பூண்டி ஏரியிலேருந்து செம்பரம்பாக்கம் ஏரி இந்த ஏரி வழியாக இந்த பாதை வழியாக அது போகும். தண்ணி இது எப்பவுமே போகாது, சீசனுக்காக மட்டும் போவோம். நீங்கள் எல்லாருமே வந்து இது பார்க்கலாம். எனக்கே குளிக்கணும் போல தோணுது இந்த ஏரியை பார்த்தாலே. அதே போல் மழை சீசனில் தாங்க இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம தண்ணியெலாம் இந்த ஓட ஓடுறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இந்த சீசன் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் எல்லாருமே வந்து பாருங்கள், நல்லாயிருக்கு, நல்ல மன திருப்தியாக இருக்குங்க. உண்மையாலே சொல்லப்போனால் நல்லாயிருக்கு, மன அமைதியாக இருக்குது, நல்லா இயற்கை காற்று சூப்பராக இருக்குங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எல்லாருமே நாங்கள் குளிச்சுட்டு நல்லா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம். நீங்களும் வாங்க.
மாறி போன விஷயங்கள் நிறைய இருக்கா, உடனடியே கமெண்ட் பாக்ஸில் எங்களை கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் டீம் அந்த இடத்துக்கு ஃபாலோ பண்ணி வந்து வீடியோஸ் எடுத்து போடுவாங்க. ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.